தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் வாக்கு எண்ணிக்கையின் போது சில இடங்களில் மேசைகளில் மாற்றம் இருக்கலாம் என்று அவர் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து முழு விவரங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பெரும்பான்மையாக வாக்கு எண்ணிக்கையின் மேசைகள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் சில இடங்களில் மட்டும் வாக்கு மேசைகளின் மாற்றம் இருக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், தலைமை செய்த தேர்தல் அதிகாரியோட அறிவிப்பின் முழு விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது மே 2 நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறது. கொரோனா காலம் என்பதால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இன்று குறிப்பாக 30 ஊரடங்கு முடிந்து அடுத்து மே மாதம் ஊரடங்கு தொடர்பாக தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வாக்கு எண்ணிக்கையானது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய ஊரடங்கு கட்டுப்பாட்டின்படி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கானது கடைபிடிக்கப்படுகிறது. இதே ஊரடங்கு அடுத்த மாதம் மே மாதமும் கடைபிடிக்கப்படுமா? அவ்வாறு கடைபிடிக்கப்படும் பொழுது முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டால் எவ்வாறான சூழல் ஏற்படும் என்பது குறித்தெல்லாம் தொடர் ஆலோசனையை அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் வாக்கு எண்ணிக்கையின் போது எவ்வாறான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும், எவ்வாறான சூழல் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையானது தலைமைச் செயலாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் தேவையான தகவல்கள் அனைத்தையும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஊரடங்கு தொடர்பான முடிவை அரசுதான் மேற்கொள்ளும் எனவும் சாகு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதோடு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேஜைகள் போடுவதில் ஆலோசனை நடைபெற்று இறுதியாக 14 மேஜைகளிலிருந்து 30 மேஜைகள் வரைக்குமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேஜை ஒரு சில இடங்களில் மாற்ற வரலாம், ஆனால் பெரும்பான்மையாக மேஜைகளுடைய எண்ணிக்கை என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் சாகூர். மேலும் கொரோனா சோதனைகள் மேற்கொள்வதற்கான கைட்லைன்ஸை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கைக்கு வரக்கூடிய முகவர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், அல்லது 2 தடுப்பூசியை போடப்பட்டிருக்க வேண்டும் என்ற நடைமுறை என்பது கடைபிடிக்கப்படும். அதோடு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கொரோனா பாதுகாப்பு ஏற்பாடுகளாக முகக்கவசம், சமூக இடைவெளி கடைபிடிப்பது, கிருமிநாசினி கொண்டு தெளிப்பது, அதே போல மருத்துவ பணியாளர்களும் அங்கு இருப்பார்கள். உடல் வெப்பத்தை அவ்வப்போது சோதனை செய்து கொண்டிருப்பார்கள். அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதற்கான ஏற்பாடும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வாக்கு எண்ணிக்கை 2 நடைபெறுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார். அன்பு செல்வன், உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.